இப்ப இதுலயும் நிறைய ருல்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஒருமை பன்மை
ஒரே ஒரு பையன்னா நம்ம பையன் சொல்றோம். நிறைய பொண்ணுக்கு மேல இருந்தா அது என்ன சொல்லுவோம், பைகள் அப்படி சொல்லுவோம். அடுத்து பாருங்க, ஆமை. ஆமை வரும்போது ஒரே ஒரு ஆமை வருதுன்னா ஆமை சொல்லுவோம். நிறைய ஒன்றுக்கு மேல இருந்தா நம்ம என்ன சொல்லணும், ஆமைகள் ஆமைகள் அப்படின்னு. அடுத்து பாருங்க, மேசை. மேசையில என்ன சொல்லுவீங்க, டேபிள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தமிழ்ல மேசை சொல்லுவாங்க. அப்ப மேசை, மேசைகள், மேசை, மேசைகள் இருக்குதுங்களா. ஒருமை பன்மையா மாறணும், சாதா காயில் மட்டும் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். இது என்ன சேர்ந்து எழுதணும், காயில். முட்டை, முட்டைகள். பந்து, பந்துகள். பை, பைகள். ஆமை, ஆமைகள். மேசை, மேசைகள். முயல், முயல்கள். புரிஞ்சுங்களா, இந்த மாதிரி குயில், குயில்கள். மாடு, மாடுகள். ஆடு, ஆடுகள். இந்த மாதிரி காயில் சேர்ந்து எழுதுற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. புரியுதுங்களா, இது ரொம்ப எளிமையானது. ஒருமையை நம்ம பன்மையா மாத்துறதுன்றது எளிமையானது, ஏன்னா காயில மட்டும்தான் சேர்த்து எழுத முடியும். அடுத்தது பாருங்க, ஒருமை பன்மையை நம்ம மாத்த போறோம். ஒரு வார்த்தை இம்மல புரிஞ்சுது அப்படின்னா நீங்க என்ன சேர்த்து எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இல்லு சேர்த்து எழுதணும். நீங்க எப்பவுமே காயில் சேர்த்துதான் எழுத போறீங்க. ஆனா இம்முக்கு பதில நம்ம என்ன சேர்த்து எழுத போறோம், இங்க சேர்த்து எழுத போறோம். இம்முக்கு பதில நீங்க என்ன சேர்த்து எழுதணும், இங்கு. புரிந்துங்களா, பாருங்க, படம், படங்கள். படம், படங்கள். நீங்க எடுத்த உடனே ஒரு வார்த்தையை நல்லா உற்று பார்க்கணும். உற்று பார்க்கும் போது அந்த கடைசி வார்த்தை இம்மல முடிஞ்சுது அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும், இங்க இல்லு சேர்த்து எழுதணும். படம், படங்கள். பழம், பழங்கள். மரம், மரங்கள். சிங்கம், சிங்கங்கள். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இம்மல முடிஞ்சா மட்டும் நீங்க என்ன எழுதி எழுத போறீங்க, இங்க இல்லு சேர்த்து எழுதணும். பாருங்க, பழம், பழம். அப்ப என்ன எழுதுவீங்க, பழங்கள். இப்ப இங்க என்ன முடிஞ்சிருக்கு, இம்மல முடிஞ்சிருக்கு. அப்ப பழம், பழங்கள் சேர்த்து எழுதணும். அடுத்து பாருங்க, மரம், மா, ர, யும், மரம். அப்ப இம்மல முடிஞ்சா நம்ம என்ன பண்ணணும், இங்க இல்லு சேர்த்து எழுதணும். உங்க பாட புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுங்களா, அதுல எந்த இடத்துல இங்க சேர்த்து எழுதணும், ஒரு வார்த்தை இம்மல முடிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க இல்லு சேர்த்து எழுதணும். புரிஞ்சுங்களா. அடுத்து பாருங்க, புத்தகம். புத்தகம்ன்றது இம்மல முடிஞ்சிருக்கு. அப்ப எப்படி எழுதுவீங்க, புத்தகங்கள். எப்படி எழுதணும், புத்தகங்கள். புத்தகம், புத்தகங்கள். அடுத்து பாருங்க, வண்ணம். வண்ணம்னா என்னது, நிறம் சொல்லுவோம் இல்லையா, நிறம், நிறங்கள். அதுவும் வரும், வண்ணம், வண்ணங்கள். வண்ணம், வண்ணங்கள். புரியுதுங்களா, ஒரு வார்த்தை இம்மல முடிஞ்சாலே நீங்க என்ன சேர்த்து எழுதணும், இங்க இல்லு சேர்த்து எழுதணும். புரியுதுங்களா, சிங்கம், சிங்கங்கள். நிறம், நிறங்கள். இந்த மாதிரி நீங்க எழுதணும். புரியுதுங்களா, ஒருமைய பன்மையா மாத்தும் போது இம்மல முடிஞ்சது ஒரு வார்த்தை அப்படின்னாலே நீங்க என்ன சேர்த்து எழுதணும், இங்க இல்லு சேர்த்து எழுதணும். புரியுதுங்களா குழந்தைங்களே. இப்ப இது ரெண்டு பாத்துட்டோமா, அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருமையை பன்மையா மாத்துறதுல இன்னொரு ரூல்ஸ் பாருங்க. ஓரியன்ட் சொற்களாக இருந்ததுன்னா ஒரு வார்த்தையில இருக்க இல்ல சேர்த்து எழுதுவோம். இப்ப பாத்தீங்கன்னா, பூ. பூன்றது என்னது, ஒரே ஒரு பூ. நிறைய பூ இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க, பூக்கள். பூ, பூக்கள். பூ, பூக்கள். இப்ப பாத்தீங்கன்னா என்ன சேர்ந்து இருக்கு, இருக்க இல்ல சேர்ந்து இருக்கா, பூ, பூக்கள். அதே மாதிரி ஈன்றது என்னது, ஹவுஸ் வைஃப் சொல்லுவீங்க இல்லையா, ஈ, ஈக்கள். ஈ, ஈக்கள். அப்போ ஈ, இ, க, இல். ஈக்கள்.
பார்த்துட்ருந்தோம் இல்லையா, இது மிக முக்கியமான பயிற்சி, இலக்கண பயிற்சி. இதை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கவனமாக செய்ய வேண்டிய பயிற்சி. அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருமை பன்மைனா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். எண் அப்படின்னா பொருள்களின் எண்ணிக்கையை குறிப்பது தான் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணிக்கையை குறிப்பது தான் என்னது, எண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஒருமை பன்மை. அப்போ எண் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. எண் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று ஒருமை, ஒன்று என்னது ஒருமை. அடுத்தது என்ன, பன்மை. அப்போது எண் இரண்டு வகைப்படும், ஒன்று ஒருமை இன்னொன்று பன்மை. புரியுதுங்களாம்மா? முதல்ல கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதில் என்ன கொடுத்துருப்பாங்க பயிற்சியில், படத்தையும் சொல்லையும் பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தையும் சொல்லையும் பொறுத்துகளை நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று ஒன்றாக பொருத்தணும். பொருத்தலாமா பாருங்கள், முதல்ல முட்டை, முட்டைகள். அப்போது முட்டை எங்கே இருக்குதோ அந்த இடத்துல முட்டையை பொருத்தணும். முட்டைகள் எங்கே இருக்கோ அதை என்ன பண்ணணும், நீங்கள் பொருத்தணும். முட்டை முட்டைகளை என்ன பண்ணணும், நீங்கள் பழத்தில் மேட்ச் பண்ணி உங்கள் பாடப்புத்தகத்தில் என்ன பண்ணணும், நீங்கள் பொருத்தணும். புரியுதுங்களாம்மா? அடுத்தது பெட்டி, பெட்டிகள். பெட்டி பெட்டிகள், ஒன்று இருந்ததுன்னா அது பெட்டி, நிறைய இருந்ததுன்னா என்னது பெட்டிகள். அப்போது உங்கள் பாடப்புத்தகத்தில் எந்த இடத்துல பெட்டி இருக்கோ அந்த இடத்துல பெட்டியை மேட்ச் பண்ணிவிட்டு பொறுத்துட்டு, அதுக்கடுத்து பெட்டிகள் எங்கே இருக்கோ அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், பொருத்தணும். இது எல்லாமே நீங்கள் எதில் செய்யணும், பென்சிலில் தான் பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், தட்டு தட்டுகள். ஒன்றே ஒன்றுனா அது தட்டுன்னு சொல்கிறோம், ஒன்றுக்கு மேலே இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், தட்டுகள் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், பூ பூக்கள், பூ பூக்கள். இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், பொருத்தணும். பூ எங்கே இருக்கோ பூவை பொருத்திட்டு, பூக்கள் எங்கே இருக்கோ பூக்களோட பொருத்தணும். படங்கள் சுற்றி உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக பொருத்தணும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், மரம் மரங்கள், மரம் மரங்கள். இதுதான் உங்கள் படத்தில் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, மரம் பெட்டி அது தட்டு முட்டை பூ, இந்த ஐந்து படங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐந்து படத்துடைய பன்மையும் ஒருமையும் கொடுத்துருக்காங்க. அந்த ஒருமை பன்மையை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பாடப்புத்தகத்தில் அதை பொருத்தணும். அதுக்கு அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க, உரிய பன்மை சொல்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்க்கலாமா பாருங்கள், அடுத்தது படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிட்டாய் மிட்டாய்கள். உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, மிட்டாயின்றதுக்கு மிட்டாய்கள் அப்படின்னு எழுதணும் நீங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள், சட்டை சட்டைகள், சட்டை சட்டைகள். உங்களுக்கு கரும்பலகையிலையும் நான் நடத்திருப்பேன், இதை திரும்ப உங்களுக்கு வீடியோவை நான் காட்டுறேன். சட்டை சட்டைகள், பொம்மை பொம்மைகள். இதில் எல்லாமே நீங்கள் என்ன தான் சேர்க்க போகிறீங்க, காயில் தான் சேர்க்க போகிறீங்க. பொம்மை பொம்மைகள். அடுத்த பாருங்கள், மேசை மேசைகள், மேசை மேசைகள். அப்போ மேசையோட காயில் சேர்த்து எழுதிடும். மேசைன்றது ஒருமை, மேசைகள் என்றது பன்மை. புரியுதுங்களா?
அடுத்து பாருங்க பை பைகள் பை பைகள் பையன்றது ஒரு மை பன்மையில் என்ன சொல்லணும் பைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் புரியுதுங்களாம்மா பாருங்க பூ பூக்கள் இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன எழுத போறீங்க செகண்ட் ரூல் சொல்றோம் இல்லையா ஃபர்ஸ்ட்ல நீங்க காய் இல்ல சேர்த்து எழுதுவீங்க அதுக்கு அடுத்து இக்க இல்ல சேர்த்து எழுதுறது பூ பூக்கள் பூ பூக்கள் நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் உச்சரிப்புல பூக்கள் அப்போ இக்கு வரணும் இல்லையா பூ இக்க இல் பூக்கள் புரியுதுங்களாமா அதுக்கு அடுத்து பாருங்க ஈ ஈக்கள் ஈன்றது ஒரு மை ஈக்கள்ன்றது பன்மை ஈ ஈக்கள் இதுக்கும் இக்க இல்ல சேர்த்து எழுதணும் புரியுதுங்களா அடுத்தது பாருங்க தேனி தேனீக்கள் தேனி தேனீக்கள் தேனின்றது ஒரு மை தேனீக்கள்ன்றது பன்மை தேனியில ஒரே ஒரு தேனி இருக்குங்களா அதுக்கடுத்து தேனீக்கள்ன்றதுல இருக்குங்களா தேனீக்கள் புரியுதுங்களா அடுத்த பாருங்க புறா புறாக்கள் புறா புறாக்கள் புறான்றது ஒரு மை புறாக்கள்ன்றது பன்மை புறாக்கள் சொல்லக்கூடாது இல்லையா புறாக்கள் அப்போ இக்க இல்ல சேர்த்து எழுதணும் இது எல்லாமே உங்கள் பயிற்சி புத்தகத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க எழுத போறீங்க அதுக்கடுத்த பாருங்க மைனா மைனாக்கள் மைனா மைனாக்கள் அப்போ மைனான்றது ஒரு மை மைனாக்கள்ன்றது என்னது பன்மை ஒன்றுக்கு மேலே போனாலே அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம பன்மை சொல்லுவோம் இல்லையா மைனா மைனாக்கள் அடுத்தது பாருங்களேன் நம்ம என்ன சேர்த்து எழுத போகிறோம் இங்கள் சேர்த்து எழுத போகிறோம் எந்த வார்த்தையில் இம்மில் முடியுதோ நம்ம என்ன பண்ணணும் இங்கே இல்லு சேர்த்து எழுதணும் இம்முக்கு பதிலாக இங்க இல் நீங்கள் காய் இல்லு எப்போவுமே சேர்க்கறது தான் இப்போ பழம் பழங்கள் அப்படின்னும் போது இம்முக்கு பதிலாக நம்ம என்ன சேர்த்து எழுதணும் இங்க இல் பழங்கள் பழ இங்க இல் பழங்கள் எந்த வார்த்தை இம்மில் முடியுதோ நம்ம என்ன பண்ணணும் இங்கள் சேர்த்து மாற்றி எழுதணும் பழங்கள் பழம் பழங்கள் அடுத்த பாருங்க பட்டம் பட்டம் பட்டங்கள் பட்டம் பட்டங்கள் பட்டம்ன்றதுல என்ன முடிஞ்சிருக்கு இம்மில் முடிஞ்சிருக்கு இல்லையா அப்போ இம்மில் முடிஞ்சால் நம்ம என்ன சேர்த்து எழுதுவோம் இங்கு மாற்றி எழுதணும் அப்போ பட்டம் பட்டங்கள் பட்டம் பட்டங்கள் அடுத்த பாருங்க பாடம் பாடம் தமிழ் பாடம் ஆங்கில பாடம் சொல்லுவீங்க இல்லையா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாடம் பாடங்கள் பாடம் பாடங்கள் அப்போ இமுக்கு பதிலாக என்ன ஏற்றிருக்கீங்க பாட இங்க இல் பாடங்கள் பாடம் பாடங்கள் அடுத்த பாருங்க புத்தகம் புத்தகம் எதில் முடிஞ்சிருக்கு இம்மில் முடிஞ்சிருக்கு இல்லையா அப்போ புத்தகம் புத்தகங்கள் புத்தகம் புத்தகங்கள் புரியுதுங்களா அடுத்த பாருங்க வண்ணம் வண்ணம் எந்த எழுத்துல முடிஞ்சிருக்கு இம்மில் முடிஞ்சிருக்கு இல்லையா அப்ப வண்ணம் எப்படி மாறும் வண்ணங்களா மாறும் வண்ணம் வண்ணங்கள் வண்ணம் வண்ணங்கள் என்ன குழந்தைகளே இந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே உங்க பாட புத்தகத்துல பக்கம் 35 இருக்கும் இது எல்லாமே நீங்க என்ன பண்ண போறீங்க அழகா பண்ணணும் புரியுதுங்களா படத்தை சொல்லியும் பொருத்தணும் அதுக்கு அடுத்தது உரிய பன்மை சொற்களை எழுதுக இது ரெண்டுமே உங்க பாட புத்தகத்துல 35 பக்கம் இருக்கும் இதை நீங்க அழகா எழுதி சென்ட் பண்ணுங்க நன்றி குழந்தைகளா நம்ம மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்